சிவகார்த்திகேயன் நடிப்புல நெல்சன் இயக்கியிருக்கிற டாக்டர் திரைப்படம் தமிழ்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல வரவேற்போட ஓடிட்டு இருக்கு. அதே போல கொரோனா பெருந்தொற்றால வருஷ கணக்குல வீட்டிலேயே முடங்கி போனவங்க குடும்பமா டாக்டர் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால 9 தினங்கள்ல தமிழ்நாட்டில் டாக்டர் 51 கோடிகளை வசூல் செய்ததாக கூறப்படுது. US உள்ளிட்ட நாடுகளிலும் படம் வசூல குவிச்சு வந்துட்டு இருக்கு. டாக்டர் தமிழ்ல வெளியான அதே நாள்ல தெலுங்குலையும் வருண் டாக்டர் அப்படிங்கிற பேர்ல வெளியாச்சு. வாங்கியவங்க திரையிட்டவங்கன்னு எல்லா தரப்பினருக்கும் படம் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. கேரளாவில திரையரங்குகள் திறக்கப்பட இருக்கிறதால அங்கேயும் படத்தை வெளியிட இருக்காங்க. கேரளாவில அக்டோபர் 21 தேதி படம் வெளியாகும்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ கேரளா முழுக்கவே கடும் மழை பெய்து பெரும் பகுதி வெள்ளத்துல மூழ்கி இருக்கிறதால வெளியீட்டு தேதியில மாற்றம் செய்திருக்காங்க படக்குழுவினர். அக்டோபர் 21 தேதிக்கு பதில் ஒரு வாரம் தள்ளி அக்டோபர் 28 தேதி படம் திரைக்கு வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கேரளாவில திரையரங்குகள் திறந்ததுக்கு அப்புறமா வெளியாகும் முதல் பெரிய பட்ஜெட் படம் டாக்டர் தான். அதனால படம் நல்ல வசூலை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இலங்கையிலையும் டாக்டரை அக்டோபர் 21 தேதி வெளியிட இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.